ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேங்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நான் ஒவ்வொரு லேயருக்கு நடுவில் நான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் மாம்பழம் வந்து இந்த மாதிரி மிக்சியில் பியூரி பண்ணிவிட்டு ஒரு பேனில் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம மாம்பழம் வந்து நல்லா இனிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சர்க்கரை அளவை. அதே மாதிரி நல்லா பழுத்த மாம்பழம் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாம்பழம் மிக்சியில் அரைக்கும்போது தண்ணியோ இல்லை சர்க்கரை எதுவுமே சேர்த்தக்கூடாது. இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் கூல் ஆகணும், அதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கேக்குடைய ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். இது வந்து பேசிக் ஸ்பஞ்ச் கேக் தான் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 3 லேயராக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிக்க போகிறோம். இதுக்காக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் விப்பிங் க்ரீம் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து சுகர் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்த்தலை. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அடுத்து சுகர் சிரப் வந்து நான் 1 கப் தண்ணியில் 1/4 கப் சர்க்கரை போட்டு அடுப்பில் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நான் வச்சுருந்தேன். சர்க்கரையும் அதே மாதிரி மெல்ட் ஆகணும், ஒரு கொதியும் வரணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, உங்களுக்கு அப்புறம் சர்க்கரை பாகு மாதிரி ஆகிடும். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 4-5 ட்ராப்பு மேங்கோ எசன்ஸ் நான் சேர்த்திருக்கிறேன். இப்போ வந்து ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டைரெக்டாக நம்ம கேக் வைக்கக்கூடாது. வச்சிட்டோன்னா நம்ம க்ரீம் போட்டு டெக்கரேட் பண்ணும்போது கேக் அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகும். அதனால கொஞ்சம் க்ரீம் அந்த கேக் போர்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் கேக் வைக்கலாம். இது வந்து டாப் லேயர், மேலே டாப் லேயர் வந்து இப்போ நான் கீழே 1st லேயராக வைக்கிறேன். இப்போ இதில் வந்து இது ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட மாய்ஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதே நேரம் ரொம்பவும் ஜாஸ்தியாகிடக்கூடாது, அப்புறம் கேக் வந்து ரொம்ப சாகி ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே இப்போ வந்து நான் விப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம மாம்பழம் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, மேங்கோ பல்ப், அதை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மேங்கோ சாக்லேட் இருக்கும், ஸோ அது கிரேட் பண்ணி போடலாம். இல்லைன்னா மேங்கோ வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு லேயராக நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மேங்கோ பல்ப் நான் வச்சுருக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் லேயர் வந்து இது வந்து கீழே பாட்டம் லேயர் வந்து இப்போ நான் நடுவில் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 லேயரும் மேலே கீழே 2 லேயருமே ஈவனாக இருக்கான்னு எப்போவுமே செக் பண்ணிக்கணும். இப்போ சுகர் சிரப் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே க்ரீமுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு நாசில், பெரிய நாசில் வச்சு நான் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட் மெத்தட்லேயும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரும். இந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் வந்து லெவல் பண்ணால் போதும். இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ பல்ப் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எக்லெஸ் கேக்கில் நீங்கள் பண்ணணும்னா நான் எக்லெஸ் கேக்குடைய ரெசிபி லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் லேயர் வந்து நம்ம வைக்க போகிறோம். நான் இது வந்து மேலே ஈவனாக இருக்கிறனால நான் சென்டர் லேயர் வந்து நான் மேலே வச்சுருக்கிறேன். அப்போ உங்களுக்கு க்ரீம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம், லெவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி. இப்போ இது வந்து ஃபைனலாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி நாசிலில் வச்சு நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கேக் பண்ணும்போது அதில் கூட வந்து அந்த மேங்கோ எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் பிளெயின் வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்திருந்தேன். இதே மாதிரி நம்ம சைட்லேயும் அதே மாதிரி நாசில் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஃபுல்லாக அந்த டர்ன் டேபிளில் ஃபுல்லாக அந்த மெதுவாக அந்த ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைமே கிடைக்காது, நீங்கள் வந்து செய்ய செய்ய தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு க்ளீனாக வரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஷேப்லெஸ், அதாவது ஃபுல் கேக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக வந்து நீங்கள் அந்த ஸ்பேட்சில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணணும். இப்போ சைட்ஸில் மூவ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் மேலே வந்துடும். ஸோ அதே மாதிரி ஸ்பேட்சில் வச்சு அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. கேக் டெக்கரேட் பண்ணுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பேட்சிலெலாம் வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்க்ரேப்பர், இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு நான் சைடில் வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இது பண்ணும்போதும் அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து மேலே வரும் உங்களுக்கு. அப்போ சைஸில் வந்து கரெக்ட் லெவல் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ அடுத்து இந்த ஒரு டிசைன் ஸ்க்ரேப்பர் வச்சு நான் இந்த மாதிரி லைன்ஸ்க்காக போடுறேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த கேக்குடைய இது தெரியுது. ஸோ அங்கே வந்து இந்த கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அது ஃபுல் க்ளீனாக வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரேப்பர் வச்சு நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் எடுத்துக்க போகிறேன். மேலே வந்து நம்ம சாக்லேட் கனாஷ் ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்காக மேலே நல்ல ஒரு க்ளீன் ஃபினிஷ் இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு கிளாஸில் வந்து சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்பேட்சுலா இல்லை பெரிய ஸ்பேட்சுலா இருந்தால் கூட அதை வந்து லைட்டாக டிப், பெரிய ஸ்பேட்சுலாம் நீங்கள் ஒரு பாட்டிலில் கூட தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாட்டிலில் இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸில் சுடுதண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக ஒரு சூடாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்பேட்சுலா வந்து அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஒரு டவல், க்ளீன் டவலில் சும்மா ஜஸ்ட் ஒன்று தொடச்சிட்டு மேலே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் ஃபினிஷ் கிடச்சிரும். கேக் வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக அரை கப் விப்பிங் க்ரீம் வந்து சூடாக்கணும். இது நீங்கள் டைரெக்டாக பேனில் வச்சு சூடாக்கலாம். நான் வந்து மைக்ரோவேவில் ஒரு 30 seconds வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு கப் மேங்கோ காம்பவுண்ட் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் மாதிரி நமக்கு இந்த மேங்கோ காம்பவுண்ட் சாக்லேட் வந்து கேக் ஸ்டோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துறது வந்து ஒரு கிளேஸ், ஒரு ஷைனிங் வர்றதுக்காக. நீங்கள் வந்து மேங்கோ காம்பவுண்ட் சாக்லேட்டுக்கு பதிலாக ஒயிட் சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் மேங்கோ எசன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். இது எப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த விப்பிங் க்ரீம் வந்து சூடாக இருக்கு இல்லையா, அந்த சூட்லேயே வந்து சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆயிரும். இது வந்து அப்படியே நம்ம கேக் மேலே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் சூடு கம்மி ஆகணும்.
லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேக் மேலே ஊற்றணும். இப்போ இதில் வந்து ஒரு 4 5 ட்ராப்ஸு மேங்கோ எசன்ஸ் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்க போகிறோம். நம்ம கேக் மேலே ஊற்றும் போது அதில் சின்ன சின்ன அந்த சாக்லேட்ஸில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த லம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா சூடு கம்மியானதுக்கப்புறமா நம்ம கேக் மேலே ஊற்றிக்கலாம். நான் வந்து கேக் ஃபுல்லாகவுமே கனாஷ் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரிப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். கொஞ்சமாக கனாஷ் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைட்ஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா எங்கே ட்ரிப் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ட்ரிப்பிங் வரும். இப்போ மேலே வந்து பாக்கி இருக்கிற கனாஷை நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கனாஷ் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ ஃபுல்லாகவுமே கனாஷ் வச்சு கவர் பண்ணிட்டேன். கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வந்து நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு ஒரு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த நாசில் போட்டுட்டு கீழே வந்து ஒரு டிசைன் போட்டுக்கலாம், இல்லை ஜஸ்ட் ப்ளெயினாகவே நீங்கள் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்டார் நாசிலில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் மாம்பழம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு புதினா லீஃப் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன் நான். இது வந்து நான் கேக் ஆர்டர் வந்து நான் செஞ்சனால என்னால் கட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.